ஹாய் ஹலோ வணக்கம். இன்றைக்கி ஒரு கார் பார்த்தீங்கன்னா விருதுநகர்லேருந்து இந்த காரை வந்து வீடியோ எடுத்து அமைச்சிருந்தாங்க நம்ம சப்ஸ்கிரைபரு. ஸோ நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறாங்க. நம்ம வீடியோவை முதல்ல லைக் பண்ணி அப்படின்னா நம்மளுக்கு ரொம்ப சப்போர்ட்டிங்காக இருக்கும். ஸோ முதல்ல நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க. ஸோ டாடா இண்டிகா V2 2015 மாடலுங்க, 3 ஓனரு. இப்போ வந்து ப்யூர் ஓன் போர்டில் இருக்குங்க, நல்லா ரெடி பண்ணியிருக்கார் வண்டியை. அவர் வந்து நான் இன்னும் வண்டியை நேரில் பார்க்கல, நம்ம சப்ஸ்கிரைபரு எனக்கு இந்த வண்டியை விற்று கொடுங்கண்ணே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நம்மளுக்கு அவங்க சப்போர்ட் பண்ணுறதே பெரிய விஷயம் இல்லை. எனக்கு இவர்கிட்ட கொண்ட வீடியோ கொடுத்தோம்னா கண்டிப்பாக வீடியோ போடுவார், சப்போர்ட் பண்ணுவார்னு. அந்த வகையில் 2015 3 ஓனரு, இன்சூரன்ஸ் வந்து இன்னும் 2 மாதத்துக்கு இருக்குங்க. வண்டி பார்க்கையில் எனக்கு தெரிஞ்சு நல்லா கிளியராக இருக்குங்க, நல்ல வண்டி. ப்யூர் ஓன் போர்டாக மாற்றி வச்சுருக்காரு. இந்த வண்டி பார்த்திங்கன்னா விருதுநகரில் இருக்குது. நீங்கள் வண்டி வந்து கான்டாக்ட் நம்பரு நம்ம வீடியோவிலே போட்டிருக்கேன், பாருங்கள். இந்த காருடைய டீட்டெயில்ஸ்லாம் ரொம்ப எனக்கு தெரியலை, நான் நேரில் போய் பார்க்கல. ஆனால் பாடி லைன்லாம் பார்க்கல, ரொம்ப சுத்தமாக இருந்துச்சுங்க பாடி லைன். கிலோமீட்டர் எவ்வளோ ஓடி இருக்குன்னு தெரியல, நான் நிறைய ஃபோன் பண்ணி கேட்கல, இந்த விஷயங்கள்லாம் கேட்கல. பட் இருந்தாலும் உங்களுக்கு கான்டாக்ட் நம்பர் வீடியோவில் கொடுத்துருக்கேன். ஸோ அதனால் வந்து நீங்கள் கான்டாக்ட் பண்ணி பேசி பாருங்கள். இந்த காருக்கு விலை எவ்வளோ கோர் பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா 1.65 கேட்குறாங்க, 1,65,000 கேட்குறாங்க. ஆனால் கண்டிப்பாக விலை குறைச்சி கொடுப்பாங்க, நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். ஆனால் இன்னொன்று, இந்த வண்டியை வாங்கணும் எனக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னா கண்டிப்பாக கால் பண்ணுங்கள், கண்டிப்பாக குறைச்சி கொடுப்பாரு. அதே சமயம் சும்மா வந்து ப்ரைஸை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும், இல்லை இந்த வண்டிக்கு எவ்வளோ ப்ரைஸ் தான் இவ்வளோ தான் கொடுக்கலான்னு நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஏன் இந்த ப்ரைஸ், அதாவது நீங்கள் கேட்கக்கூடிய ப்ரைஸுக்கு எதுக்கு வந்து என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குது, எனக்கு இவ்வளோ ப்ரைஸுக்கு இந்த கார் வேணும் அப்படின்னா எதனால இந்த காருக்கு இவ்வளோ ப்ரைஸ் நான் கேட்குறேன் அப்படிங்கிறதையும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ விலை அதிகம்னு மட்டும் கமெண்ட் பண்ணாமல் உங்களுடைய ஒப்பீனியனையும் கமெண்ட் பண்ணும்போது இந்த கார் வாங்குறவங்க விற்கிறவங்களுக்குள்ள ஒரு நல்ல புரிதல் ஏற்படும். அதனால் உங்களுடைய ஒப்பீனியனையும் ஷேர் பண்ணிக்கணும் கேட்டுக்கிறேன். இது இல்லாமல் தனிப்பட்ட முறையில் என்னுடைய ஒப்பீனியன் பார்த்திங்க அப்படின்னா பாடி லைன் எல்லாம் தெளிவாக தெரியுதுங்க. பொதுவாக காரை பார்க்கலே தெரியல பாடி லைன். அது மாதிரி சீட் கோர்ஸ்லாம் போட்டிருக்காரு, செட்டெலாம் போட்டிருக்காரு, ஏசி இந்த மாதிரி ஓரளவுக்கு நல்லா கிளியர் பண்ணியிருக்காரு. ஏசியெல்லாம் இப்போ நான் ரெடி பண்ணேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தார். அவர் வாங்கல, ஏசி ஒர்க்காமல் இருக்கலாம், பட் சீட் கோர்ஸ்லாம் நல்லா போட்டிருக்காரு. வெளியில் அவுட்டோர் பார்த்தீங்கன்னா ரொம்ப க்ளீனான பெயிண்டிங்கில் இருக்குது, நல்லாயிருக்கு. அது ஒரிஜினலாக என்னென்னு நான் நேரில் பார்க்கல, பட் ஆனால் வந்து பாடி லைன் நல்லா தெரிஞ்சிச்சு. அதனால் எனக்கு ஒரு நல்ல ஒரு ஒப்பீனியன் இந்த கார் மேலே. இன்ஜின்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லா கிளியராக தெரியுதுங்க, பாடியெல்லாம் நல்லா கிளியராக தெரியுது. பட் இந்த கார் வாங்கணுங்கிறவங்க கண்டிப்பாக நேரில் போய் பேசுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணும்போது என்னுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய சப்போர்ட் நல்லாயிருக்கும். ஸோ முதல்ல நம்ம சேனலுக்கு ஒரு லைக்கை கொடுத்துருங்க. தேங்க்யூ, பாய் பாய். வேறு வீடியோவில் சந்திப்போம்.